Good morning, students. Today we are going to learn about 8th standard civics unit 2, citizens and citizenship. Learning objectives: students acquire knowledge and meaning definition of citizens and citizenship, the constitutional provisions of India, acquisition and termination of Indian citizenship, nature of overseas citizenship of India, rights and responsibility of a citizen. The paada pagudhiyil kudimakkalum kudiyurimaiyum endra thalaippin keel kudimakkal mattum kudiyurimaikkana porul indiya arasiyalamaippu chattam indiya kudiyurimai peradhal evvaru adu ilappadhu எப்படி வெளிநாட்டு குடியுரிமையின் தன்மை குடிமக்களின் உரிமைகளும் பொறுப்புகளும் பற்றி பாடப்பகுதியின் மூலம் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் இன்ட்ரோடக்ஷன் சிவிக்ஸ் இஸ் தி ஸ்டடி ஆஃப் கவர்மெண்ட் தி வேர்ட் சிட்டிசன் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி லேட்டின் வேர்ட் சிவிக்ஸ் விச் மீன்ஸ் ரெசிடென்ட் ஆஃப் எ சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்சியன்ட் ரோம் ஒரு நாட்டின் அரசாங்கத்தை பற்றியும் மக்களின் உரிமைகள் மற்றும் கடமைகள் பற்றியும் படிக்கும் இயல் குடிமியல் குடிமகன் என்ற சொல் சிவிக்ஸ் என்னும் லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது ஆஃப்டர் தி டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் சிட்டி ஸ்டேட் சிஸ்டம் இட் ஹாஸ் பீன் யூஸ்டு டு மீன் எ மெம்பர் ஆஃப் தி ஸ்டேட் த சிட்டிசன்ஸ் ஆஃப் எ ஸ்டேட் என்ஜாய்ஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இதனுடைய பொருள் பண்டைய ரோமாபுரியில் இருந்த நகர நாடுகளில் குடியிருப்பாளர் என்பதாகும் நகர நாடுகளுடைய அமைப்புகள் மறைந்த பிறகு ஒரு நாட்டின் குடிமக்கள் அனைத்து விதமான குடியியல் அரசியல் உரிமைகளை அனுபவிக்க தகுதியுடையவர்கள் ஆகின்றார்கள் Citizen and citizenship. Citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and privileges granted by a state and is obligated to obey its laws and to fulfill his duties. ஒரு அரசால் வழங்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிப்பவரும் அதே வேளையில் நாட்டினுடைய சட்டங்களை மதித்து நடப்பவரும் அவருக்கான கடமைகளை நிறைவேற்றுவருமே அந்த நாட்டின் குடிமகன் ஆவர் சிட்டிசன்ஷிப் இஸ் தி ஸ்டேட்டஸ் கிவன் டு தி சிட்டிசன்ஸ் விச் ப்ரொவைட் தம் தி ரைட் டு லீகலி லீவ் இன் எ கண்ட்ரி ஆஸ் லாங் அஸ் தே வாண்ட் குடிமகன் அவர் விரும்பும் காலம் வரையில் அந்த நாட்டின் சட்டப்படியாக வசிக்கும் உரிமையை வழங்குவது குடியுரிமை எனப்படும் டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன் தேர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் நேச்சுரல் அண்ட் நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் நம்பர் ஒன் நேச்சுரல் சிட்டிசன்ஸ் ஆர் தி சிட்டிசன்ஸ் பை பர்த் இயற்கை குடியுரிமை குடியுரிமை இருவகைப்படம் ஒன்று வந்து நேச்சுரல் சிட்டிசன்ஸ் இயற்கை குடியுரிமை பிறப்பால் பெறக்கூடிய உரிமை ஆர் தி சிட்டிசன்ஸ் பை பர்த் நம்பர் டூ நேச்சுரலைஸ்டு சிட்டிசன்ஸ் இயல்பு குடியுரிமை ஆர் தி ஒன் ஹூ அக்யூர் சிட்டிசன்ஷிப் இயல்பாக விண்ணப்பித்து பெறும் குடியுரிமை டூ யூ நோ Indian Citizenship Act 1955. This act is to provide for the acquisition and termination of Indian citizenship. இந்திய குடியரசு சட்டம் 1955 குடிமகன் தன்னுடைய குடியுரிமையை பெறுவதையும் இலத்திலையும் பற்றிய விதிகள் இச்சட்டத்தின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் Acquisition of citizenship. The Citizenship Act of 1955 prescribes five ways of acquiring citizenship. They are by birth,
டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் நேச்சுரலைசேஷன் அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. ஐந்து வழிகளில் குடியுரிமையை பெறுகின்றார்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்த், பிறப்பால் குடியுரிமை பெறுதல். டீசன் வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். ரெஜிஸ்ட்ரேஷன் பதிவு செய்தல் மூலம் குடியுரிமை பெறுகின்றார்கள். நேச்சுரலைசேஷன் இயல்பு குடியுரிமை அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி, பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. பை பர்த், எ பர்சன் பார்ன் இன் இந்தியா ஆனார் ஆஃப்டர் 26th January 1950 பட் பிஃபோர் 1st July 1987 இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை பர்த் இரஸ்பெக்டிவ் ஆஃப் தி நேஷனாலிட்டி ஆஃப் ஹிஸ் பேரண்ட்ஸ். இந்தியாவில் 1950 ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று முதல் 1987 ஜூலைக்கு முன்பு 1987 ஜூலை 1க்கு முன்பு பிறந்த ஒரு நபர் அவரது பெற்றோர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் பிறப்பால் இந்தியாவில் குடியுரிமை பெறுகின்றார். A person born in India on or after 1st July 1987 is considered as a citizen of India only if either of his parents is a citizen of India at the time of his birth. இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றார்கள். 1987 ஜூலை 1 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். தந்தையோ தாயோ இந்திய குடியுரிமை பெற்றவராக இருந்தால் குழந்தைக்கும் குடியுரிமை கிடைக்கும். தோஸ் பார்ன் இன் இந்தியா ஆன் ஆர் ஆஃப்டர் 3rd December 2004 ஆர் கன்சிடர்ட் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ஒன் ஆஃப் ஹூஸ் பேரண்ட்ஸ் இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் தி அதர் இஸ் நாட் அன் இல்லீகல் மைக்ரண்ட் அட் தி டைம் ஆஃப் தேர் பர்த். 2004 டிசம்பர் 3 மற்றும் அதற்கு பின் இந்தியாவில் பிறந்தவர்கள் பிறப்பால் குடியுரிமை பெறுகின்றார்கள். இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் பெற்றோரில் ஒருவர் இந்திய குடிமகனாகவும் மற்றொருவர் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் இடம்பெயர்ந்தவராக இல்லாதிருந்தால் குடியுரிமை கிடைக்கும். நம்பர் 2 பை டீசன், எ பர்சன் பார்ன் அவுட்சைட் இந்தியா ஆனார் ஆஃப்டர் 26th January 1950 பட் பிஃபோர் 10th December 1992 இஸ் எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா பை டீசன். If his father was a citizen of India at the time of his birth. வம்சாவளியால் குடியுரிமை பெறுதல். வெளிநாட்டில் பிறந்திருந்தாலும் அவருடைய தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமையை பெறுகின்றார். A person born outside India on or after 10th December 1992 is considered as a citizen of India if either of his parents is a citizen of India at the time of his birth. 1992 December 10 அதற்கு பின்னர் வெளிநாட்டில் பிறந்தவர்களின் பெற்றோரில் எவரேனும் ஒருவர் இந்திய குடிமகனாக இருந்தால் அவர் இந்திய குடியுரிமை பெற்றவராக மாறிவிடுகின்றார். From 3rd December 2004 onwards, a person born outside India shall not be a citizen of India by descent unless his birth is registered at an Indian consulate within 1 year of the date of birth. December 2004 முதல் வெளிநாட்டில் பிறந்தவர்கள்
அவர்களுடைய பிறப்பினை ஒரு வருடத்திற்குள் இந்திய தூதரகத்தில் பதிவு செய்யவில்லை எனில் இந்திய வம்சாவளி குடிமகனாக ஆக முடியாது. பை ரெஜிஸ்ட்ரேஷன் ஏ பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஹூ இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் எனி கண்ட்ரி ஆர் பிளேஸ் அவுட் சைட் அன்டிவைடட் இந்தியா. இந்திய வம்சாவளியை சார்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் அல்லது பிரிக்கப்படாத இந்தியாவிற்கு வெளிப்பகுதியில் வசிப்பவராக இருந்தாலும் பதிவு செய்தலின் மூலம் குடியுரிமையை பெறலாம். எ பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜன் ஹூ இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர் எந்த ஒரு நாட்டில் வசித்தாலும் இந்தியாவில் 7 ஆண்டுகள் வசித்த பிறகே பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியும். எ பர்சன் ஹூ இஸ் மேரீடு டு எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் இஸ் ஆர்டினர்லி ரெசிடென்ட் இன் இந்தியா ஃபார் 7 இயர்ஸ் பிஃபோர் மேக்கிங் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்திய குடிமகனை திருமணம் செய்த ஒருவர் பதிவின் மூலம் விண்ணப்பிக்கும் முன் 7 ஆண்டுகள் இந்தியாவில் வசித்தவராக இருக்க வேண்டும். பை நேச்சுரலைசேஷன் இயல்பு குடியுரிமை. த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே ஆன் அன் அப்ளிகேஷன் கிராண்ட் எ சர்டிஃபிகேட் ஆஃப் நேச்சுரலைசேஷன் டு எனி பர்சன் இஃப் ஹீ இஸ் நாட் எ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி வேர் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஆர் ப்ரிவென்டட் ஃப்ரம் பிகமிங் சப்ஜெக்ட்ஸ் ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் தேட் கண்ட்ரி. ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்கும். இவர் எந்த ஒரு நாட்டிலும் குடிமகனாக இல்லாத ஒரு இந்தியர் அவர் வசிக்கும் நாட்டின் குடிமகனாவதை தடுக்கும் பொருட்டு இயல்பு குடியுரிமை வழங்கப்படுகிறது. எ சிட்டிசன் ஆஃப் எனி கண்ட்ரி அனௌன்ஸ் தி சிட்டிசன்ஷிப் ஆஃப் தேட் கண்ட்ரி. ஒருவர் வெளிநாட்டு குடியுரிமையை துறக்கும் பட்சத்தில் அவருக்கு இயல்பு குடியுரிமை வழங்கலாம். ஹீ ஹேஸ் எய்தர் ரிசைடட் இந்தியா ஆர் பீன் இன் தி சர்வீஸ் ஆஃப் எ கவர்மெண்ட் இன் இந்தியா ஆர் த்ரூஅவுட் தி பீரியட் ஆஃப் 12 மந்த்ஸ். இந்திய அரசு பணியில் இருக்கும் பட்சத்தில் ஆண்டு முழுவதும் இந்தியாவில் தங்கியிருக்கும் பட்சத்தில் இக்குடியுரிமையை பெறுகின்றார். ஹீ இஸ் எ குட் கேரக்டர் அண்ட் ஹேஸ் அண்ட் அடிகேட் நாலெட்ஜ் ஆஃப் எ லாங்குவேஜ் ஸ்பெசிஃபைட் இன் தி 8th Schedule டு தி கான்ஸ்டிடியூஷன் ப்ரெசன்ட்லி 22 லாங்குவேஜஸ். நல்ல பண்புகள் ஒரு நபருக்கு இருந்தாலும் இந்திய அரசியலமைப்பில் 8வது அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள ஏதேனும் ஒரு மொழியில் தற்போது 22 மொழிகள் உண்டு. ஏதாவது ஒரு மொழியில் போதிய அறிவினை பெற்ற ஒருவர் இயல்பு குடியுரிமையை பெற தகுதியுடையவர். இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22, அதில் ஏதாவது ஒரு மொழி சரளமாக பேச எழுத தெரிந்திருந்தால் இந்தியாவில் குடியுரிமை கிடைக்கும். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி பிரதேசங்களை இணைத்தல் மூலம் பெறும் குடியுரிமை. If any foreign territory becomes a part of India, the government of India specifies the persons who among the people of the territory shall be the citizens of India. Such persons become the citizen of India from the notified date. For example, when Pondicherry became a part of India, the government of India issued the citizenship ஆர் பாண்டிச்சேரி ஆர்டர் 1962. 1962 இந்திய குடியுரிமைக்கான ஆணையை பாண்டிச்சேரி இந்தியாவின் இணைந்த போது வழங்கியுள்ளது. இவ்வாறு எந்த ஒரு வெளிநாட்டு பகுதியும் இந்தியாவுடன் இணையும் போது இந்திய அரசு பகுதி மக்களை இந்திய குடிமக்களாக ஏற்றுக்கொள்கின்றது. லாஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஷிப் இந்திய குடியுரிமையை இழத்தல். பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகிள் 5-11
prescribes three ways of losing citizenship. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது பகுதியின் 5 முதல் 15 வரையிலான விதிகள் குடியுரிமை இழப்பு பற்றி குறிப்பிடப்படுகிறது. Renunciation is a voluntary act when a person after acquiring the citizenship of another country gives his or her Indian citizenship. ஒருவர் இந்திய குடிமகன் வெளிநாட்டின் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரின் இந்திய குடியுரிமை அவரால் கைவிடப்படுகிறது. டெர்மினேஷன் குடியுரிமை முடிவுக்கு வருதல் takes place by operation of law when an Indian citizen voluntarily acquires the citizenship of another country. He or she automatically cases to be an Indian citizen. ஒரு இந்திய குடிமகன் தாமாக முன்வந்து வெளிநாட்டில் குடியுரிமையை பெறும் பட்சத்தில் அவரது இந்திய குடியுரிமை தானாகவே முடக்கப்படுகிறது. Deprivation, குடியுரிமையை மறுத்தல் is a compulsory termination. The citizenship is deprived on the basis of an order of the government of India in cases involving acquisition of Indian citizenship by fraud, false representation of being disloyal to the constitution, மோசடி, தவறான பிரதிநிதித்துவம் அல்லது அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுதல் மூலம் இந்திய குடியுரிமையை பெறும் ஒருவரின் குடியுரிமையை இந்திய அரசு ஒரு ஆணை மூலம் இழக்க செய்கிறது. நேஷனாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப். நேஷனாலிட்டி இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் பிலாங்கிங் டு எ பர்டிகுலர் நேஷன் பை ஆரிஜின் பர்த். பேசிக்கலி இட்ஸ் அண்ட் எத்னிக் அண்ட் ரேசியல் கான்செப்ட். நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும். சிட்டிசன்ஷிப் இஸ் கிராண்டட் டு அன் இண்டிவிஜுவல் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தி கண்ட்ரி வென் ஹி ஆர் சி கம்ப்ளைஸ் வித் தி லீகல் ஃபார்மாலிட்டி சிட்டிசன்ஷிப் கேன் பி சேஞ்ச்டு. ஒருவர் தனது நாட்டுரிமையை மாற்ற முடியாது ஆனால் தனது குடியுரிமையை மாற்ற முடியும். சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஒற்றை குடியுரிமை. அவர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் ஃபார் ஒன்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தட் இஸ் தி இந்தியன் சிட்டிசன்ஷிப். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகின்றது. அதுவே இந்திய குடியுரிமை எனப்படும். But federal states like USA and Switzerland has dual citizenship, national citizenship and the state citizenship. அமெரிக்க நாடுகள் மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய கூட்டாட்சி அமைப்பு கொண்டுள்ள நாடுகளில் இரட்டை குடியுரிமை வழங்கப்படுகிறது. In India, all citizens irrespective of the state in which they are born or reside enjoy the same political and civil rights of citizenship all over the country. Do you know, as per the order precedence, president is the first citizen of our country. முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டில் முதல் குடிமகன் என்று அழைக்கப்படுகின்றார். Rights and duties of citizen. இந்திய குடிமக்களின் உரிமைகளும் கடமைகள். அவர் கான்ஸ்டிடியூஷன் கன்ஃபெஸ் தி ஃபாலோயிங் ரைட்ஸ் ஃபார் தி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள். ரைட் டு ஓட் இன் தி எலெக்ஷன் டு தி லோக்சபா அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். மக்களவை தேர்தலுக்கும் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கும் வாக்களிக்கும் உரிமை. ரைட் டு ஹோல்ட் certain public offices. அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் உரிமை.
right to become the member of parliament and state legislature. The paralamenta matra manila chattamandangalil urupinar aavadharkana urimai. According to 42nd amendment of our constitution, a set of fundamental duties are prescribed for all citizens of India. For example, paying taxes honestly, respecting the rights, beliefs and opinions of others, defending the country, respect and obey state and local laws and so on. The அரசியலமைப்பின் 42வது சட்ட திருத்தத்தின்படி இந்திய குடிமக்களுக்கான அடிப்படை கடமைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. For example, taxes, paying taxes honestly, நேர்மையாக வரி செலுத்துதல். Respecting the rights, beliefs and opinions of others. மற்றவருடைய கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் உரிமைகளுக்கும் மதிப்பளித்தல். Defending the country, respect and obey state and local laws and so on. அதனுடைய பாதுகாப்பிற்காக செயலாற்றுதல், சட்டங்களை மதித்தல், கீழ்ப்படிதல். Overseas citizenship of India. ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் அல்லாதவர்களை இரண்டு வகையினராக நாம் அழைக்கிறோம். நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன், நான் ரெசிடென்ட் இந்தியன் அண்ட் இந்தியன் சிட்டிசன் ஹூ இஸ் ரெசைடிங் அவுட்சைட் இந்தியா அண்ட் ஹோல்ட்ஸ் ஆன் இந்தியன் பாஸ்போர்ட். பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜன், ஏ பேர்சன் ஹூஸ் எனி ஆன்சஸ்டர்ஸ் வாஸ் அண்ட் இந்தியன் நேஷனல்ஸ் and who is presently holding another country's citizenship other than Pakistan, Bangladesh, Sri Lanka, Bhutan, Afghanistan, China and Nepal, and the PLO scheme was rescinded WEF 9/1/2015. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர், overseas citizenship of India. இந்தியாவில் வசிக்கும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர், நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியன், வெளிநாடு வாழ் இந்தியர், இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு. பாஸ்போர்ட்டினுடைய தமிழாக்கம் இந்திய கடவுச்சீட்டு பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள், அதான் வந்து வெளிநாடு வாழ் இந்தியர், நான் ரெசிடென்ட் இந்தியன். பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜன், இந்திய பூர்வீக குடிமக்கள், அவர்களை தான் நாம பிஎல்ஓ என்று சொல்லுவாங்க. பேர்சன் ஆஃப் இந்தியன் ஆர்ஜன், பிஎல்ஓ. இவர்கள் மூதாதையர்கள், இவர்களுக்கு இருக்க வெளிநாட்டில் குடியுரிமை பாகிஸ்தான், வங்காளம், ஸ்ரீலங்கா, பூடான், ஆப்கானிஸ்தான், சீனா, நேபாளம் நீங்களாக இந்திய பூர்வீக குடியினர், பிஎல்ஓ இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த பிஎல்ஓ திரும்பப்பட்டு ஓசிஐ என்று அவர்களை இந்திய அரசானது திரும்ப அழைத்தது. ஓவர்சீ சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா கார்டு ஹோல்டர், வெளிநாட்டு குடியுரிமையை கொண்ட இந்தியாவில் வசிப்பதற்கான அட்டை வைத்திருப்பவர். இட் இஸ் அன் immigration status permitting a foreign citizen of Indian origin to live any work in the Republic of India indefinitely, except the citizen of Pakistan and Bangladesh. There are no voting rights for an OCI card holder. இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன், பாகிஸ்தான், வங்காளதேசம் நீங்களாக இந்தியாவில் வசிப்பதற்கும் பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டையினை பெறுகின்றார். இவர்களுக்கு இந்தியாவில் வாக்களிக்கக்கூடிய உரிமை இல்லை.
Alien and immigrant are two terms that are used to refer to non-nationals of a country. Alien refers to all non-citizens or non-nationals residing in a country. Example, tourist, foreign students. Alien means anyer. ஒரு நாட்டில் வசிக்கும் குடிமகனாக அல்லாத அனைவரும் அந்நியர் தான். எடுத்துக்காட்டாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டு மாணவர்கள் எல்லாருமே அந்நியர் என்றுதான் குறிப்பிடப்பட்டுள்ளது. இமிகிரேன் refers to alien who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. ஒரு நாட்டில் எவ்வித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் குடியேறியவர் எனப்படுகிறார். குவாலிட்டிஸ் ஆஃப் எ குட் சிட்டிசன். லாயல்டி டு தி கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் சட்டத்தின்படி நடத்தல். ஒபேஸ் லாஸ், சட்டத்துக்கு கீழ்ப்படிதல். கான்ட்ரிபியூட்ஸ் to society and community and performs civic duty. சமுதாயத்திற்கு தன் பங்களிப்பை ஆற்றுதல் மற்றும் குடிமை பணியை செயலாற்றுதல். Quality of goodness and justice, நற்பண்புகளையும் நீதியையும் நிலைநாட்டுதல். Respecting diversity, வேற்றுமைகளை மறந்து நடத்தல். Global citizenship. Global citizenship is an idea that everyone, no matter where they live, is part of a worldwide community rather than as the citizen of particular nation or place. உலகளாவிய குடியுரிமை, ஒரு குறிப்பிட்ட நாட்டின் குடிமகன் என்பதை விட உலகளாவிய சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் அங்கம் என்பதே உலகளாவிய குடியுரிமை எனப்படும். All people have rights and civic responsibilities. It is fundamental in enabling young people to assert and participate in shaping modern society. It is fundamental in enabling young people to access and participate in shaping modern society. உலகளாவிய குடியுரிமையின் இளைஞர்களின் ஈடுபாட்டையும் பங்களிப்பையும் பெறுவதே உலகளாவிய குடியுரிமையின் அடிப்படையாகும். Do you know Overseas Indians Day? வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், பிரவாசி பாரதிய திவாஸ், ஸ்பான்சர்ட் by Ministry of External Affairs of Government of India, is celebrated once in every 2 years to mark the contributions of overseas Indian community in the development of India. The day, January 9, commemorates the arrival of Mahatma Gandhi in India from South Africa. இந்திய அரசனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பாரதிய தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது. மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி 9 அந்த நாள்தான் ஓவர்சீஸ் இந்தியன்ஸ் டே ஆக இந்தியாவில் கொண்டாடுகின்றார்கள். கன்க்ளூஷன், அவர் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ரைட்ஸ் ஃபார் தி பீப்புள் ஆஃப் இந்தியா டு ப்ரமோட் தி ஃபீலிங் ஆஃப் ஃப்ரட்டர்னிட்டி அண்ட் யூனிட்டி அமங் தம் டு பில்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் இந்தியன் நேஷன். முடிவுரையில நமது அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை வழங்குகின்றது, சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அண்ட் ப்ரொவைட்ஸ் யூனிஃபார்ம் ரைட்ஸ் ஃபார் தி
people of India to promote the feeling of fraternity and unity among them to build an integrated Indian nation. India makkal anaivarukkum sama urimaiyai valangugirathu. Recap, citizen is a person of a country who is entitled to enjoy all the legal rights and the privileges granted by a state. அரசு அளிக்கப்பட்ட சட்ட உரிமைகளையும் சலுகைகளையும் அனுபவிக்கும் ஒருவர் குடிமகன் எனப்படுகின்றார். Part 2 of the Constitution of India, Articles 5 to 11 deals with the citizenship of India. இந்த அரசியலமைப்பின் பகுதி 2, 5 முதல் 11 வரையிலான விதிகள் இந்திய குடியுரிமையை பற்றி குறிப்பிடுகிறது. Indian Citizenship Act of 1955 provides for the acquisition and termination of Indian citizenship. 1955 இந்திய குடியுரிமை சட்டம் ஒருவர் இந்திய குடியுரிமையை பெறுவதையும் இலத்தலையும் பற்றி குறிப்பிடுகின்றது. Our Indian Constitution provides for single citizenship. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமையை நமக்கு வழங்குகிறது. தேங்க்யூ.